அனைத்து தகவல்களும் நம்ம மொழியில் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். வணக்கம் நண்பா, வாழ்க வளமுடன். வாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமை நம்ம பார்க்க வேண்டிய ஆன்மீக தகவலை ஒரு நாள் தள்ளி இன்றைக்கி சனிக்கிழமை பார்க்க போகிறோம். வீட்டின் முகப்பில் விநாயகர் சன்னதி அமைப்பது சரியா அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். வீட்டில் எப்படிலாம் அமைக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். வீட்டின் முகப்பில் அமைக்கக்கூடாது. பொதுவாக விநாயகரின் முன்பக்கம் செல்வத்தையும் பின்பக்கம் வறுமையையும் குறிக்கும். வீட்டின் முகப்பில் விநாயகரை பிரதிஷ்டை செய்யும் போது இறைவன் நமது வீட்டின் பக்கம் முதுகை காட்டி கொண்டு இருப்பார். அது நல்லதல்ல. அதனால் வீட்டை விட்டு சற்று ஒரு அடி தள்ளி அமைத்து கொள்ளலாம். அதே போல் படிக்கட்டின் கீழ் விநாயகரை பிரதிஷ்டை செய்தல் கூடாது. விநாயகரை தென்புற திசையில் வைத்து வணங்குதல் கூடாது. கிழக்கு அல்லது மேற்கு திசையில் வைத்து வழிபடுதல் நல்லது. கழிவறையுடன் இணைக்கப்பட்ட சுவரை நோக்கி விநாயகரை சிலையை வைக்கக்கூடாது. அதாவது பாத்ரூம் பக்கத்தில் வந்து விநாயகர் சிலை இருக்கக்கூடாது. அதே போல் அந்த சுவற்றில் சாய்த்தும் வைக்கக்கூடாது. முக்கிய கவனத்திற்கு, இது ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும், விநாயகர் சிலையை திருடி கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் நல்லது என்று கூறுவது முற்றிலும் தவறான ஒன்றாகும். அவை நன்மையாகாது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா விநாயகரோட அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். நேற்று வீடியோ போடாததுக்கு மன்னிக்கவும். இனிமேல் தவறாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு வீடியோ வந்துடும். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.